இந்த அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது சம்பந்தமா முதல்வரோட தலையீடு இருக்குன்னு சொல்றீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளரான எடப்பாடியாருடைய அறிவிப்புக்கிணங்க மக்களை மிகவும் பாதிக்கப்படுகின்ற மின்கட்டண உயர்வை கண்டித்து, சொத்து வரி உயர்வை கண்டித்து, சட்டம் ஒழுங்கு விலைவாசி உயர்வை கண்டித்து நடைபெற்ற நாமக்கல் ஆர்ப்பாட்டம் இன்று ஆர்ப்பரித்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டையும் மீறி கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்திருக்கின்றார்கள் பத்திரிகை நண்பர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வெளியே வர வேண்டியது உள்ளே இருக்கின்ற கூட்டத்தை விட வெளியே இருக்கின்ற கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. காவல்துறை மறித்து விட்டார்கள், முழுமையாக அந்த கூட்டத்தை உள்ளே விடவில்லை. இருந்தாலும் கூட இந்த கூட்டம் என்பது மின்கட்டண உயர்வுக்கு எவ்வளவு எதிர்ப்பு என்பதை இதன் வாயிலாக திமுக அரசு தெரிந்து கொண்டு இந்த மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 8 ஆண்டு காலமாக நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தோம். மின் கட்டணம் என்பது சேவைத்துறை, அந்த சேவைத்துறையில் வருமானம் பார்க்கின்ற வகையில் ஒரு கமர்ஷியல் துறையாக ஆக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆக சேவைத்துறையை சேவைத்துறையாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு மானியம் கொடுத்து இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்து அந்த மானியத்தை அவர்கள் அறிவித்ததைப் போல நிதிநிலை அறிக்கையில் 10,000 கோடி என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின்படி அவர்களுக்கு அந்த நிதியுதவி வழங்கினார் என்று சொன்னால் இந்த மின்கட்டண உயர்வு இருக்காது. மத்திய அரசை காரணம் சொல்வது வேண்டும் என்று இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக மத்திய அரசு மீது பழியை போடுகிறார்கள். நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது இதுபோன்ற கடிதங்கள் வந்திருக்கின்றன. அந்த கடிதத்துக்கு நாங்கள் உரிய விளக்கம் கொடுத்து அந்த மானியத்தெல்லாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த முயற்சியை கூட செய்யாமல் உடனடியாக அந்த மின்கட்டணத்தை ஏற்றுதான் இன்றைய தினம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இலவச வேஷ்சாலை திட்டம், இந்த இலவச வேஷ்சாலை திட்டம் இன்னாரும் நாங்கள் சட்டமன்றத்தில் கூட பல முறை குறைகள் கொடுத்தோம், ஆனால் அதற்கு சரியான பதில் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் அந்த இலவச வேஷ்சாலை திட்டத்தை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பணமாகவோ இல்லை பிரிண்டட் சேலையோ கொடுக்கலாம் என்று ஒரு திட்டம் தீட்டியிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை இதே போன்ற விசைத்தறிகள் பாதிக்கப்பட்ட போது 2003 ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இலவச வேஷ்சாலைகளை விசைத்தறியில் ஓட்டிக்கொள்ளலாம், கைத்தறி மட்டுமல்ல விசைத்தறி கைத்தறியில் மட்டுமல்ல விசைத்தறியிலும் ஓட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக பிரச்சனை இல்லாமல் விசைத்தறிகள் ஓடிக்கொண்டிருந்தன. 750 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த திட்டத்தை நிறுத்தினார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்னாவது, அந்த தொழிலாளருடைய வாழ்வுக்கு இந்த அரசு என்ன செய்யப்போகின்றது, இதை உடனடியாக அவர்கள் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுவார்கள். இது ஏதோ அரசியல் காரணக்காக நாங்கள் சொல்லவில்லை, தொழிலாளருடைய எண்ணத்தை பிரதிபிக்கின்ற வகையில் ஒரு சிறு தொழில் விசைத்தறி என்பது ஒரு சிறு தொழில். இது ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலும் இதுபோல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது யாரோ தவறான கருத்தை சொல்லி இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவுசெய்து இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது இந்த திட்டத்தை கைவிட்டு முழுமையாக விசைத்தறிகளுக்கு அந்த உற்பத்தி செய்வதற்கு ஆணையை வழங்கினால்தான் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும் என்பதை நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அதே நேரத்தில் பெட்ரோல் விலை அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலைக்கும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை கண்டித்து இதே இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். நாங்கள் எந்த அரசாக இருந்தாலும் மக்கள் பாதிக்கின்ற போது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை, இப்பொழுது கூட ஜிஎஸ்டியில் அந்த வரியெல்லாம் குறைக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதுமே மக்கள் பாதிக்கப்பட்டால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக குரல் கொடுக்க ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது சம்பந்தமாக முதல்வரோட தலையீடு இருக்குன்னு சொல்கிறீங்க சார், எப்படி சார் ஓபிஎஸ் போலீஸ் பாதுகாப்போடு உள்ளே போனார், அங்கே போய் எப்படி அப்படி அடித்தாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருந்தா அம்மா ரூமெல்லாம் அப்படி அடித்து உடைப்பாங்களா? இன்றைக்கி 1.5 கோடி தொண்டனுடைய எண்ணம் அதுதான், பொதுமக்கள் அதுதானே, அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. ஓபிஎஸ் இந்த இஷ்யூக்கு அப்புறம் மக்கள்கிட்டருந்து விலகிட்டார், தொண்டர்ந்து விலகி போயிட்டார்னு சொன்னேன். அது நேற்று லாரி முட்டி அது நடந்து விட்டது. உடனடியாக நமது நகர கழக செயலாளர்கள் அந்த சிலையை எடுத்து அதே இடத்துல வைத்தால் அது பெரிதுபடுத்த வேண்டாம். ஏன்னா இது எதாச்சியாக நடந்த சம்பவம், இது யாரும் திட்டமிட்டு நடைபெறவில்லை. அதனால் உடனடியாக அது மாற்று சிலையை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் வைக்கப்பட்டு விட்டது. முழுவதுமே மக்கள் அலையலையாக திரண்டு அண்ணனுடைய கட்டளையை கழக மகளிரின் இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சரோஜா அவர்களே, நகர கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு, மக்களுக்கு எதிர்ப்பான ஆட்சி, மக்கள் விரும்பாத ஆட்சி எந்த ஆட்சி என்று சொன்னால் அது திமுக ஆட்சி என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று மக்கள் அலையலையாக திரண்டு வந்திருக்கின்றார்கள்.
மக்களுக்கு போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே மின் கட்டணத்தை உயர்த்தாதே சாக்கடிக்குது 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 மின் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு சாக்கடிக்குது 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 மின் கட்ட உயர்வு சாக்கடிக்குது மின் கட்டண உயர்வே சாக்கடிக்குது மூழ்கடிக்காதே 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 தமிழகத்தை இருளில் மூழ்கடிக்காதே தமிழகத்தை இருளிலே மூழ்கடிக்காதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் திருமண உதவித்தொகையை நிறுத்தாதே 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 திருமண உதவித்தொகையை நிறுத்தாதே திருமண உதவித்தொகையை நிறுத்தாதே 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 தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்த போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு அத்தியாவசிய பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏறி போச்சு விலைவாசி ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு அத்தியாவசிய அத்தியாவசிய விலையும் ஏறி போச்சு பொருட்கள் விலையும் ஏறி போச்சு அடிக்காதே 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 நிறுத்தாதே 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 மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தாதே மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தாதே 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 மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தாதே மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நிறுத்தாதே 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 நிதி வழங்கும் வண்டி திட்டத்தை நிறுத்தாதே என்று சொன்னால் அதற்கென்று ஒரு நீதிமன்றம் போல தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கின்றது. அந்த ஆணையத்திலே மின்சார வாரியம் இது போன்ற மின் கட்டணத்தை உயர்த்தலாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒரு கோர்ட்டு போல அவர்களிடத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள் பொதுமக்களை அழைப்பார்கள், இப்படி மின்சார வாரியம் கட்டணத்தை